கர்நாடகாவில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது இந்நிலையில் அடுத்த முதல்வர் வேட்பாளராக எடியூரப்பா வரக்கூடாது என கருதி கர்நாடக பாஜகவில் உள்ள அதிருப்தி கோஷ்டியினர் கொடிபிடிக்க தொடங்கிவிட்டனர் இதற்காக முதல்வர் பதவியிலிருந்து எடியூரப்பாவை மாற்ற வேண்டும் என கூறி அதிருப்தி கோஷ்டியினர் டெல்லி சென்று அதற்கான முயற்சிகளை எடுத்ததாகவும் செய்திகள் வந்தன இந்நிலையில் எடியூரப்பாவை மாற்ற பேச்சு எதுவும் பேசப்படவில்லை என்றும் ஆட்சி காலம் முடியும் வரை எடியூரப்பாவே முதல்வராக நீடிப்பார் என கட்சி மேலிடம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது இதையடுத்து பாஜகவின் இந்த விவகாரம் இப்போது ஓய்ந்த நிலையில் இப்போது காங்கிரஸ் கட்சியில் வரும் தேர்தலில் யார் முதல்வர் வேட்பாளர் என்பதில் சண்டைகள் தொடங்கிவிட்டதாக செய்திகள் வந்துள்ளன சமீபத்தில் சாம்ராஜ்பேட் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது அந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் முதல்வருமாகிய சித்தராமையா கலந்து கொண்டார் அப்போது தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ சமீர் வருங்கால முதல்வரை வருக வருக என கூறி வரவேற்றதுடன் எங்களை பொறுத்தவரை உங்களை முன்னாள் முதல்வர் என குறிப்பிட மாட்டோம் ஏனெனில் எதிர்கால முதல்வரும் நீங்கள்தான் என கூறினார் இதை மற்ற காங்கிரஸ் எம்எல்ஏக்களான வசவராஜ் கித்னால் ஜே என் கணேஷ் பீமா நாயக் ஆதரித்ததுடன் அவர்களும் சித்தராமையாவை வருங்கால முதல்வரே என கூறியுள்ளது மாநில காங்கிரஸில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏனெனில் மற்றொரு காங்கிரஸ் தலைவரான சிவகுமார் மாநில காங்கிரஸ் தலைவராக உள்ளதுடன் சித்தராமையாவை போல வலிமையான ஆதரவும் உடையவர் காங்கிரஸ் மேலிடத்திலும் ராகுல் காந்திக்கு நெருங்கியவராக உள்ளார் அவர்தான் வரும் தேர்தலில் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட வேண்டும் என அவரது ஆதரவாளர்கள் தீவிரமாக உள்ளனர் இந்நிலையில் சித்தராமையாவை சில எம்எல்ஏக்கள் வருங்கால முதல்வரே என அழைப்பது சிவக்குமார் ஆதரவாளர்களுக்கு மத்தியில் ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் சிவக்குமார் ஆதரவாளர்களும் மாநிலத்தில் ஆங்காங்கு கூட்டங்கள் அமைத்து தான் அடுத்த முதல்வர் அவர்தான் அடுத்த காங்கிரஸ் முதல்வர் வேட்பாளர் சித்தராமையாவுக்கு வயதாகிவிட்டது அவரை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என கூறி வருகின்றனர் ஆனால் தான் மக்கள் ஆதரவு உள்ளது அவர்தான் அடுத்த முதல்வர் இதை ஏற்காவிட்டால் காங்கிரஸ் இரண்டாக உடைவது உறுதி என்றும் அவரது ஆதரவாளர்கள் பேசி வருவது அங்கு பரபரப்பை உண்டாக்கியுள்ளது இந்நிலையில் டெல்லி மேலிடத்துக்கு சிவகுமார் தரப்பினர் சித்தராமையா தரப்பினர் மீது ஏராளமான புகார்களை அடுக்கியுள்ளனர் இதையடுத்து டெல்லி மேலிடம் இருதரப்பையும் அழைத்து எச்சரித்துள்ளதாக கூறப்படுகிறது இது ராகுல் காந்தியுடன் கலந்து பேசிய காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் ரன்தீப் சிங் சுர்ஜித்வாலா முதல்வர் வேட்பாளர் யார் என்பது குறித்து யாரும் இப்போது பேசக்கூடாது உரிய நேரத்தில் பலரின் விருப்பங்களை அறிந்து கட்சி மேலிடம் இதனை அறிவிக்கும் அதுவரையில் யாரும் இது குறித்து வாய் திறக்கக்கூடாது என எச்சரித்துள்ளார் என செய்திகள் வந்துள்ளன என்றாலும் சித்தராமையா சிவகுமார் இருவருமே கட்சியிலும் எம்எல்ஏக்கள் மத்தியிலும் சமமான செல்வாக்கு பெற்றவர்களாக திகழ்வதால் இந்த மோதல்கள் நீடித்துக் கொண்டுதான் இருக்கும் தங்கள் செயல்களை இவர்கள் நிறுத்த மாட்டார்கள் என கட்சியினர் கூறுகின்றனர்